Hello, welcome back to Thangamma's Easy Kitchen. In this easy kitchen, we will see how tasty and thakali tokku easy to do. Now, I'm going to do this thakali tokku and put a gas pot in a kadai. I'm going to put a non-stick in a man pot. Now, I'm going to put 1 kg thakali. 1 kg thakali is good and dry. If you put it in a fan, you can put it in a pan. Put it in a pan. இதே பெங்களூர் தக்காளி புளிப்பு கம்மியா இருக்கும் அதனால கொஞ்சமா புளி எடுத்துக்கேன் அது வந்து இப்படி பிச்சி பிச்சி போடுறங்க இல்ல தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம்ங்க அப்புறம் இதில வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் அப்புறம் வந்து இதில கொஞ்சம் பூண்டு இதையும் போடுறங்க இல்ல மினிமம் ஒரு 10 இல்லனா ஒரு 15 பல்ல எடுத்துக்கலாம் நம்ம இப்போ மிளகாய் தூள் பாருங்க நான் காஷ்மீரி chili powder எடுத்துக்கேன் இது வந்து நம்ம காரத்துக்கு தேந்த மாதிரி உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா நம்ம கம்மியா போட்டுக்கலாம் ஆவரேஜா நான் வந்து பாருங்க ஒரு டீஸ்பூன்ல 3 டீஸ்பூன் போடுறேன் ஆர்டினரி மிளகாய் தூள் போடுறதா போடலாம் அது வந்து கொஞ்சம் காரம் ಜಾஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்காது இப்போ இது இல்ல அது தான் இருக்குன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் இதிலே தண்ணி வந்துரும் நமக்கு இதல கொஞ்சம் நம்ம உப்பு போடலாம் இப்போ நம்ம இது வந்து மூடி வெச்சிரலாம் ஒரு மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா வேகணும் இது தண்ணி ஊத்தாமையே இது நல்லா வேகணும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இப்படி போட்றங்க நடுவுல கொஞ்சம் கலரி விட்டுறங்க சரியா அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பாப்போம் இப்போ பாருங்க இந்த தக்காளி நான் வேக போட்டு கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு மீடியமான फ्लेம்ல வச்சு ஒரு துள்ளி தண்ணி கூட ஊத்தல பாருங்கலாம் எப்படி தண்ணி நல்லா வெந்திருக்கு இது பெங்களூர் தக்காளி போடுறீங்களா இது நாட்டு தக்காளி கூட போட்டு கூட பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் நாட்டு தக்காளி கூட பண்ணலாம் நம்ம ஆனா நாட்டு தக்காளி போட்டா புளி வந்து நீங்க கொஞ்சமா போட்டா போறோம் போடலனா கூட நல்லா இருக்கும் புளி அது நல்ல புளிப்பா இருக்கும் இந்த பெங்களூர் தக்காளியில புளிப்பு தன்மை கம்மி டியா அதனால நான் வந்து புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் இதுல பாருங்க நான் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் 1 கிலோ தக்காளிக்கு இவ்வளவு வெல்லம் போடுறேன் எதுக்கு வெல்லம் போடுறீங்க ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் அந்த இனிப்புக்கும் இந்த டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் நான் போடுவேன் இது வந்து ஆப்ஷனல் தான் பிடிக்காதவங்க போட வேண்டாம் ஆனா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்படி போடிங்கன்னா இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணனும்னா இது வந்து நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல ஆற வச்சிருங்க அப்படியே வச்சா கூட ஆறிடும் ஒரு ஃபேன் காத்துல வச்சீங்கன்னா அப்படியே போட்டு அரைச்சிடாதீங்க அப்படியே தெரிச்சிரும் மிக்சி எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா பேஸ்டா அரைக்கணும் அந்த மாதிரி வச்சீங்கன்னா சீக்கிரமா ஆறிடும் இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க தக்காளி புளி பூண்டெல்லாம் வேக வச்சது நல்லா ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க நல்லா கூல் ஆயிடுச்சு இப்போ நம்ம இது வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துட்டு வரலாம் கலர் பாருங்க எப்படி இருக்கு இதுக்கு தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறது இப்போ நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்து காட்டுறேன் பாருங்க இப்போ பாருங்க இந்த மிக்சியில நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் இப்போ நம்ம இது வந்து தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன் நான் அதுல 1, 2, 3, 4 ஒரு 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில தான் பண்ணணும் நல்லா இருக்கும் நல்ல மணமா இருக்கும் இது நம்ம ஸ்டோர் பண்ண போறோம் இல்லையா அதனால நல்லெண்ணெயில பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த தக்காளி அரைக்கும் போது சாதாரணமா வந்து எல்லாரும் மிக்சியில தண்ணி சேர்த்தா இருப்பாங்க தண்ணியே வர இல்ல ஒரு துள்ளி தண்ணி கூட இருக்க கூடாது தக்காளி எல்லாம் நல்லா கழுகி தொடச்சுதான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் மிக்சியில கூட தண்ணி இருக்க கூடாது பாருங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு இது சட்டின்றதுனால இந்த மாதிரி புகை வருது நம்ம நீங்க நான் ஸ்டிக்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரியுது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு 3 வரமிளகாய் ரெண்டா கட் பண்ணி போட்டுருக்கேன் இப்போ நம்ம இந்த மிக்சியில அரைச்சிட்டு வந்தோம் பாருங்க அதோ நல்லா பேஸ்டா அரைச்சிட்டு வந்திருக்கேன் அது இதில் சப்பாத்திக்கு சாதத்துக்கு ஆமாம் நல்ல ஒயிட் ரைஸ் வச்சு இந்த தொக்கை வச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப ஆமாம் எடுத்துட்டு போகலாம் ஆமாம் 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 வசதியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க பாருங்க இது வந்து தெறிக்கும் மேலே அதனால அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன் நான் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இது வந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்து அப்படியே மிதங்கணும் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும் இப்போ பாருங்க அந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்க
இப்போ நம்ம வந்து இதில் இன்னும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, எண்ணெய் விட்டால் ரொம்ப எண்ணெய் போட்டு நம்ம பண்ணாதான் இது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் இது வந்து அந்த சுண்டணும், கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த மேலே வரணும். மேக்ஸிமம் இது வந்து நீங்கள் நான் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மூடி வச்சு 15 நிமிஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் திறந்து 10 மினிட்ஸ் வச்சேன் நான். பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே மிதங்குது பாருங்கள். இதுதான் கரெக்ட் இதனுடைய பக்குவம். தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது என்ன பண்ணணும், இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் 2 பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வெளியில் வச்சுருங்க. தண்ணி மட்டும் விழாமல் பார்த்துங்க. இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு ரொம்ப நாளைக்குன்னா ஒரு 10 டேஸ் நம்ம வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள் அருமையான தக்காளி தொக்கு யார் வேணால் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக இந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக கொஞ்சம் இது பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் அருமையான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.